ஜென்ரலாக ஒரு கம்மி ஒரு மியூசிஷியன் ஒரு அஞ்சு படம் தான் பண்ணியிருக்காரு, அப்புறம் நாளைக்கு என்னமோ ஆச்சு அவருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி ராயல்ட்டி வருது நல்ல விஷயம் தான். சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சகோதரி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரைஹானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு காப்புரிமை வழங்குவது சரியானதுதான், ஒரு சில கலைஞர்கள் நான்கு அல்லது ஐந்து படங்கள் மட்டுமே இசையமைக்கிறார்கள், காப்புரிமை பெறும்போது அது அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் பிந்திய காலங்களில் பயனாக அமையும் என தெரிவித்திருந்தார். ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லாரும் எங்கே வேணால் என்ன வேணால் போடலாம் அப்படின்ட்டு. இப்போது ராஜ சார் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறது அது வேறு விஷயம். இப்போ நான் அவரை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ ஜென்ரலாக ஒரு கம்மி ஒரு மியூசிஷியன் ஒரு அஞ்சு படம் தான் பண்ணியிருக்காரு, அப்புறம் நாளைக்கு என்னமோ ஆச்சு அவருக்கு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி ராயல்ட்டி வருது நல்ல விஷயம் தான். பட் அது கரெக்டான முறையில் எல்லாமே அந்த மாதிரி பண்ணப்படணும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கும் போனோம், லிரிக்ஸ்க்கும் போனோம், ப்ளஸ் வந்து சிங்கர்ஸ்க்கும் போனோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ ஹாய் எவ்ரிபடி, வேல்டெக் யூனிவர்சிட்டியோட சேர்மனும் அவங்க ஒய்ஃபும் அவங்க சன் இன் லா டாட்டர் எல்லாம் ரொம்ப படித்தவங்க, எல்லாருமே இது யூனோ கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் பிரமாதமான ஒரு என்ன சொல்கிறது ஸ்காலர்ஸ் அவங்க. அவங்க ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்தி அது வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயம். தி டுயிங் ஸோ மச் சேரிட்டி விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். எல்லாரும் எல்லா யூனிவர்சிட்டிஸும் இந்த மாதிரி பண்ணாலே நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுவாங்க, காசு இல்லாதவங்க கூட படிக்க முடியும். And thank you so much for this wonderful service, ma'am. And congratulations to the university. They'll come in flying covers and colors throughout. Thank you.